பாலிவுட்டில் பல வெற்றி படங்களில் நடித்துள்ள டாப்ஸி நீண்ட இடைவெளிக்கு பிறகு தமிழ் சினிமாவிற்கு திரும்பியுள்ளார். அதுவும் விஜய் சேதுபதி படத்தில். இயக்குனர் தீபக் சவுந்தரராஜன் இயக்கத்தில் வெளியான அனபேல் சேதுபதி படத்தில் தான் டாப்ஸி ரீஎன்ட்ரி கொடுத்துள்ளார். இந்நிலையில் சமீபத்தில் இப்படம் குறித்து பேசிய டாப்ஸி, அனபேல் சேதுபதி படத்தில் நடித்தது மறக்க முடியாத ஒரு அனுபவம். அப்படம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். நான் பேய் படத்திலேயே நடிக்க கூடாது என்று தான் முடிவு செய்திருந்தேன். ஆனால் இப்படத்தின் இயக்குனர் எனக்கு கதையை எடுத்துச் சொல்லி இது ஒரு ஃபேண்டசி படம் என்றார். அதனால் தான் சம்மதித்தேன். கடந்த 6 ஆண்டு நான் ஒரு ரசிகையாக இருந்தே படங்களை தேர்வு செய்து வருகிறேன். ஆனால் இனி என் வாழ்க்கையில் பேய் படங்களில் நடிக்க போவதே இல்லை என முடிவெடுத்துள்ளேன் என கூறியுள்ளார். இதற்கு காரணம், விஜய் சேதுபதி டாப்ஸி நடிப்பில் வெளியான அனபேல் சேதுபதி படம் ஒரு ஃபேண்டசி படமாக இருந்தாலும் ரசிகர்களை இப்படம் பெரிய அளவில் கவரவில்லை. எதிர்பார்த்ததை விட மோசமான தோல்வியையே இப்படம் தழுவியது. இதனால் தான் டாப்ஸி இந்த முடிவுக்கு வந்திருப்பதாக நெருங்கிய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.